திருவிழாவிற்கு வருகிறது என்ற அனைவரையும் விழா கபடி சார்பாக வரவேற்கிறோம். இங்கே கபடி போட்டி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஒருட்டுக்காலை அணி, ஒரு பக்கம் வாயுமொழி அணி. யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை நாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உருட்டுக்காலை அணியிலிருந்து சிங்கம் பொன்னுமணி களம் இறங்குகிறார். என்னை ஒரு வயல் உள்ள போவல இல்ல ரெடியாரு, நான் உள்ள போய் ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வரே, அப்புறம் மாமனுடைய திறமையா பாரு. நம்மள இல்ல டேய் மத உண்டை யானை உள்ள வருதுடா, பயவலையில மிதிவட்டு செத்து போயிடாதிய. இந்த சிதம்பரத்து சாமிக்கு ஒரு வணக்கம், அந்த சோழர் குல பரம்பரைக்கும் வணக்கம், வாழெடுத்து வீசும் வீர பரம்பரையில் வந்த உங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். யமானே பொன்மானே சிங்கம் எங்கிட்ட அடி நீ மோதாதே, அடிமாம எங்கிட்ட மோதா உங்கிட்ட தெம்பு போதாதே. சிங்கத்தை சேலையில் சிறப்புடிக்க வந்திருக்கேன், சொடுகுடு ஆட்டத்தானா கூத்துல ஜெயிச்சிருக்கேன். மயிலாட்டம் பார்த்திருக்கேன், ஒயிலாட்டம் பார்த்திருக்கேன், கரகாட்டம் பார்த்திருக்கேன், இதுவரண்ணா நீ குத்தாட்டம் போட்டுக்கிட்டு கூத்தாட்டம் போட்டுகையில் எதுத்தாட்டம் போட இப்ப கூட வரண்ணா. எம்மானே பொன்மானே ஏ சிங்கம் எங்கிட்ட, எம்மானே பொன்மானே சிங்கம் எங்கிட்ட அடி நீ மோதாதே, அடிமாம எங்கிட்ட மோத உங்கிட்ட தெம்பு போகாதே. எந்த ஊரு பொண்ணு இந்த ஊரில் வந்து யாருக்கிட்ட வந்து என்ன பேசுற? எல்லா ஊரும் எனக்கு சொந்த ஊரு தாண்டா, எதுக்காக இப்போ அடி போடுற? போட்டி என்றாலே பாம்பாக சிறுவேன், பெண்ணே இப்போது உன்ன நான் வெல்லுவேன். போடா போ உன்ன போல பல பேரை பார்த்தவன், வெற்றி கோப்பையில் தான் காபி நான் கேட்டவோ. சிக்கு சிக்கு சியாங்கோ, சக்கு சக்கு சையாங்கோ, என்ன வெல்ல இங்க தான் யாரு இருக்கா கேளுங்க. அடடா புளிய கிளிதா வெல்லும் கதரா உண்டோ, போ 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 போடி.
எம்மானே பொன்மானே சிங்கம் எங்கிட்ட அடி நீ மோதாது அடி மாம எங்கிட்ட மோத உங்கிட்ட தெம்பு போதாது பொண்ணு கொழுப்புள்ள பொண்ணு ரெண்டும் சேர்ந்து உன்னா உன்னை பாக்குற எதிரில் நின்னு என்ன நீயுவென்னு ஜெயிச்சிட்டு போடான்னு ஒன்ன கேக்குறேன் மூச்சு புடிச்சுத்தான் கொட்டை நான் தீண்டுவேன் கபடி ஆட்டத்தில் கூத்துக்கள் பண்ணுவேன் போடா ஓட்டம் எல்லாம் நான் வெல்லுவேன் என்ன நீ வென்ற ஓ பேர சொல்லுவேன் சிக்கு சிக்கு சியாங்கோ சக்கு சக்கு சையாங்கோ என்ன வெல்ல இங்கதான் யார் இருக்கா கேளுங்க அடடா புலிய கிளிதா வெள்ளும் கதரா உண்டோ போ 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 போடி எம்மானே பொன்மானே சிங்கம் எங்கிட்ட எம்மானே பொன்மானே சிங்கம் எங்கிட்ட அடி நீ மோதாதே அடி மாம எங்கிட்ட மோத உங்கிட்ட தெம்பு போதாதே குளத்துல குளிச்சோம்ல கலண்டு கடிச்சு புடிச்சு சொரியலாம்னு நினைச்சு
ஒப்பே அடிக்கிறதுன்னு பேர்ல நல்லா சொரிஞ்சு விட்டேன். இப்ப எதமா இருக்கு. என்னடா தம்பி நீ வர வர மாமா வாடா போடான்னு பேசுற. மச்சானுக்கு மதியாரி உடுத்துட்டானு விடுவியா? என்னம்மா பிள்ளை உனக்கு அடி ஓவரோ? அத விடு மாமா. அண்ண விட்டு போதுமாடா? போதும்க்கா போதும்க்கா, இதுவே அதிகம். என்ன சாப்பிட வேண்டியதானே? என்ன மிச்சம் இருக்கீங்க சாப்பிட? என்ன ஆச்சு? என்னடா மூக்க பிடிக்க தின்னுட்டு ஏப்ப வர விடுறியா? ரெண்டு பேரும் தின்னுட்டு ஊரை தானே சுத்துறீங்க. இன்னைக்காவது உருப்படியா ஒரு காரியம் செய்யுங்க. ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு எள்ளு கொள்ளைக்கு தண்ணி பாய்ச்சுங்க, சரியா? இதையாவது உருப்படியா செய்யுங்க. போக. என்ன நீங்க வச்சிருப்பீல பெரிய சார்ஜ் லைட்டு? எதுக்கு? இருட்டுக்குள்ள போறோம், பூச்சி வெட்ட கடிச்சு போடும். உன்னை கடிச்சா அதுதான்டா செத்து போகும். விஷம் விஷம் தேண்டுக்கார பயிலு. பாத்தியா மாப்பிள்ள, ஒரு அண்டா வானல உருட்டிக்கிட்டு வருது. என்ன, ஒரு யானை பூனைய உருட்டிக்கிட்டு வருது? அவர் ஒண்ணு போன இல்ல, என் புருஷன் நல்லா பாத்துக்கிறாரா? நல்லாவே பாத்துக்கிற பாத்துக்கிற மட்டும்தான் முடியும். இந்த வெட்டி பேண்ட என்னடி பேச்சே, வண்டியறி வரட்டா பாத்துமா. சும்மா அத நம்மள பாவாட ரொம்ப பாதுகாப்பா இருக்கு போல. பாவாட பையில தூக்குறத பல தவணை பாத்திருக்கேன். ஆனா அந்த பாவாட பைய பத்துமாவை தூக்கி நான் பார்த்ததே இல்லையே மாப்பிள்ள. என்னதான் யானை 800 கிலோ இருந்தாலும் அடக்குற அங்குசம் சின்னதுதானே, அந்த மாதிரிதான் பாவாட சாமியும்.
அப்ப ஜான் புள்ளையா இருந்தாலும் ஆண் புள்ளைன்னு சொல்ற. அதேதான் எங்க அம்மா சைக்கிள் தள்ளிட்டு போறேன் யாரு வாங்கி கட்டுறது? நம்ம படம் பார்த்து வர வரைக்கும் சைக்கிள் ஸ்கிரீனு கிட்டதே நிக்கும். சினிமா கொட்டையே நம்ம இடத்துலதான் இருக்கு. என்னமா இதெல்லாம்? ஐயய்யா கர்ம கன்றாவி, பொம்பளை கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு வந்தல்ல. சண்டைனா சட்ட கிளியத்தே செய்யும். குயிலுக்காக ஏ லூசு, உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? என்ன மாமா, என் வீட்டுக்கார வெளியே போனவன தானே நான் வர முடியும். சரி, இதுவே கடைசியா வச்சுக்க. இனிமேல் என்ன காக்க வைக்க கூடாது. ஏன்னா இந்த ஊர்ல எனக்கு இருக்கிற ஒத்த ஓட்டு நீ தான். கள்ள ஓட்டு இல்லாம அரசியல்வாதிகள் ஜெயிக்க முடியுமா? அரசியல்வாதி எங்க போவாங்க? அந்த கை பம்பு தான் நம்ம சின்னம். நீ பக்கத்துல இருக்கும் போது தவிட கிள்ளிட்டே இருப்படா. வாழைப்பழ சைஸ் இருந்துகிட்டு வழக்கா பேசிட்டு இருக்க. ஒழுங்கா வாழைப்பழ தர தக்காளிக்காரன் குடுத்து காசு வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வாங்க. போட்டண்ணா போட. என்னாச்சு? கால்ல மிதிட்டடா. ஆமா ஆமா,
ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் எனக்கு வாங்கி தருவியா மாமா? இவ்வளவுதானே, இது என்ன பெரிய விஷயம்? சந்தையே நம்ம இடத்துலதான் நடக்குது. என் மாப்பிள்ள ஆசைப்படுறத சூண்டி விட்டு வாங்கி கொடுக்குறேன். டேய், மாப்பிள்ள கேக்குறத கொடுக்கணும், இல்லைனா சந்தைக்குள்ள எவனும் கடையா போட முடியாது. என்ன கிளம்பி மேக்கப் அதிகமா இருக்கு பாரு, என் புருஷன் கிட்ட சொல்லிடுவேன். ஏண்டா மாப்பிள்ள, இந்த கிளவி புருஷன் கிட்ட சொல்லிடுவாளோ? இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து. வாமா, தக்காளி பழுத்திருச்சு தங்கமே மனசு இன்னும் பழுக்கலி. என்ன பாட்டி? போன பாட்டியே வாங்கி தரேன்னு சொன்னில்ல. என்னது, என்ன நடக்குது இங்க? எனக்கும் அது வேணும். அது எதுக்குடா உனக்கு? ஏண்டி கிழவி, உனக்கு இந்த வயசுல இது கேக்குதோ? இது ஏன் பிரச்சனை பத்தி எனக்கு தான் தெரியும். அப்பா கிழவி நல்ல ரசிகா இருப்பானோ? நம்ம பண்றதெல்லாம் பண்றானே. அடிக்கடி பட்டுச்ச? நீ என்ன டாக்டரா? அவன் அடிச்ச அப்படி என்ன தப்பா கேட்டான்? ஆட்டை சந்தைக்கு ஓட்டு வந்தா ஒரு ஆட்டுக்கு 20 ரூபா வாங்குறது இந்த ஊரோட வழக்கம். அது கூட இந்த சந்தைக்கு இடம் கொடுத்தாங்களே, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை. நீங்க எல்லாம் வந்து போனதுக்கு அப்புறம் இங்க சுத்தம் பண்றாங்க பாரு, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது. ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடு. ஊனா ஊருக்கு ஒரு நாட்டாம சொம்ப தூக்கிட்டு கிளம்பிடுவீங்களே தீர்ப்பு சொல்றதுக்கு. மாடு என்ன ஒருத்த அடிச்சுட்டான், வேடிக்கை பாக்கீங்களா? போய் அடிக்கடா. நம்ம என்ன நேரம் சண்டை போட்டுருக்கோம்? அப்ப புதுசா வந்து நாலு பேர் ஹானி ஜக்கு ஜம்பு ஜம்புடா. என் பேரை சொல்லவே இல்லை நீங்க. சேர்ந்து ஒரு வாரம் தான் ஆகுது, உங்க பேர்ல யாவச்சுக்கு அப்படா போய் சண்டை போட. மலையாடா, என்னடா எவ்வளவு துணி தலை அடிக்கிட்டு இருக்க? இங்க வர
உனக்கு சரியான மலத அவனோட போட்டுக்க. ஐயோ இங்க ஏதா வர்றீங்க? நானே இருக்க ஒளிஞ்சிருக்கேன். எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? ₹2,00,000 யார் கொடுப்பா? உங்க அப்பா தான் கொடுக்கணும். எங்க அப்பனா? கங்கா வா போலாம், மாமா போலாம். மாமா மாமா என்னடா? வழக்கமா நாம தப்பு பண்ணுவோம். ஆமா, அது தெரிஞ்ச அப்பா நம்மள அடிப்பாங்க. ஆனா இந்த தடவை அதுக்குள்ள தகவல் வந்திருக்காது மாமா. அதுக்கு எவனோ ஒருத்தன் சொல்றதுக்கு முன்னாடி நாமளா போய் நடந்த விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்டா விட்டுருவார்ல மாப்பிள? புது ஐடியாவா இருக்கடா. மாமே எத்தனை சிவாசி படம் பார்த்திருக்கே, உள்ள போய் என் ஆக்டிங் என்னுடைய ப்ரிபாஸ்மெண்ட்டை பார்த்து உங்க ஒப்பி அப்படியே அழுத்து நிக்க போறான்டா. போயிட்டு வெற்றியோட திரும்பி வரட்டுமா? வெற்றி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. என்னடா பொண்ணு புள்ளி வேகமா வர்ற? ஒண்ணுமில்ல மச்சே, சண்டைக்கு போயிருந்தேன். அங்க ஒரு சின்ன சண்டையாயி போச்சு. சண்டையா? ஆமா மச்சே, நம்ம ஊரு கரப்பையில வெளியூர் கரப்பையில அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? எப்படா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? இறங்கி பயவலையில பூட்டு பூட்டுன்னு பூட்டுன துண்டக்கான துணிய கணாமனு ஓடி போயிட்டாங்க. வெற்றி நமக்குதே. என்ன சண்டை போட்டதுனால சந்தைக்குள்ள உள்ள பொருள் கொஞ்சம் சேதாரம் ஆகி போச்சு. ₹2,00,000 வைக்கிற? ₹2,00,000 குடும்பத்துக்கு பீச்சாங்களுக்கு சம தூக்கறீங்க மச்சான். அப்படியே நீங்க சண்டை கூடாம வேற யாரா போறது அப்படின்னு தோல்ல தட்டி உள்ள கூடாது அனுப்புனீங்கன்னா மனசும் குளுதுரு. சண்டை போட்டதுனால வவுரு காரு காருன்னு பசிக்குது மச்ச. நாலு சட்டி கஞ்சிய நறுக்குன்னு அடிச்சிருவேன். இங்க வாங்க கெட்டிக்கார பசங்க. அவங்க பின்னுக்க வந்துகிட்டு இருக்கேன் மச்சான். அப்படியா? சரி சரி, நீ போ முன்னாடி, அவன் வந்தவன சேர்ந்து சாப்பிடலாம். மச்சானுக்குள்ள மனசு மாதிரி வருமா? வாரி மச்சே, வாரி மச்சே. ஐயோ ஆத்தா, அப்பா, ஐயோ அப்பா, வலிக்குது மச்சே, வேற மச்சே, என்ன விட்டுங்க மச்சே, வலிக்குது மச்சே, அடே ஐயோ எவ்வளவு நாளைக்குதான் சுருட்ட வச்சு ஏமாத்துவாங்க வீரனாரா? ஏன் ஒரு ஃபில்டரோ 555 வச்சு ஆவாதா? வெறும் 30 ஏக்கர் தான் இருந்துச்சு. இன்னைக்கு 300 ஏக்கர் இருக்குன்னா யாருனால? எங்க அம்மா வந்த ராசி. அப்படி போட்டா எல்லாம் உன் மாமன் வந்த ராசியால. மாமனை கோவப்படுத்தி பாக்காதீடா, குடும்பம் அழிஞ்சுவோம். வேக வச்சு சாப்பிடுற வேலையை பாப்போம். வச்சிட்டல்ல இரு. இங்க கொண்டா கடலை எப்படி சுடுறதுன்னு ஒரு கலையே இருக்குடா. இப்படி சுட்டுக்கிட்டு இருக்க மாமே, எப்படி சுட்டுக்கிட்டு இருக்கீங்க பாரு, கலகலன்னு காயிறான் பாரு. வெந்திருக்குமா மாமா? வேகமுண்டா இருடா, இப்ப சாப்பிடலாம்டா. ஐயோ ஐயோ, வக்கம் போர் பத்திச்சுமா, தேர் எடுத்து ஓடியா. ஐயா ஐயா,
கலத்து மட்டில் வைக்க போற பத்தி இருக்குங்க ஐயா. என்னடா சொல்றீங்க? டேய் ஓடுங்கடா, ஓடி போய் அடைங்கடா, எல்லாரும் கூப்பிடுங்கடா. என்னடா சாப்பிட்டு இருக்கீங்க? அங்க வைக்க போற எரிதா, போங்கடா. கொளுத்துனதே மாமா தானே. பொழுதுனைக்கு மாமே கூட சுத்தினாலு ஒப்ப புத்தி தான்டா உனக்கு இருக்கு. கரெக்டா போட்டு விடுற. என்னடா சொல்றீங்க? இத போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்க. வேணுக்கு நான் செஞ்சாக பசி இல்லைன்னைக்கு கள்ள செடியை பறிச்சு சுட்டேன், அது காத்துல புடிச்சு அப்படி வைக்க போற பத்திக்கிருச்சு. விடுவியா இத போய் பெருசா பேசிக்கிட்டு? ஏன்டா இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன இங்க இல்ல? நீங்க ராஜா மாதிரி வாழலாம். அந்த மனுஷனுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. நீங்களாவது அவர் சொல்றத கேட்டு புரிஞ்சு நடந்து கூடாது? அவர் ஏதாவது வேலை சொன்னா செய்யுங்கடா. அம்மா, அவர் சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருக்காருமா. இப்ப நீ ஏதாவது வேலை சொல்லு, செய்யற. இதோ இந்த ரசம் எடுத்து ஊத்துட்டுமா, இல்ல இந்த சாப்பாடு போட்டுமா சொல்லு, கண்டிப்பா செய்யற. நான் என்னடா உனக்கு வேலை சொல்ல போறேன்? நான் ஆசை ஆசையா தவம் இருந்து பெத்த பிள்ளை நீ. நீ பிள்ளையா பிறந்ததுக்கு இந்த அம்மாவுக்குன்னு ஒரே ஒரு வேலை செஞ்ச அது போதும். என்னம்மா செய்யணும்? நான் செத்த பிறகு என் பிள்ளை உன் கையால கொல்லி வச்ச போதும். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அக்கா, ஏக்கா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ சாப்பிடுற மாப்பிள்ளை, சாப்பிடுங்கடா. சாப்பிடறப்போ சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்க. உங்க கண்ணு ரொம்ப செவந்து போயிருக்கு. இந்த தாய்ப்பால கொஞ்சம் போல விட்டீங்கன்னா குணமாயிடியா? எதுடாது ஐயா, நம்ம வீட்டுல வேலை செய்யறானே முனிய, அவன் சம்சாரத்துக்கு பிரசவம் ஆயிருக்கு. அவங்க கிட்ட இருந்து கொண்டு வந்த ஐயா, உங்க கண்ணை காட்டுங்க. உலகத்திலேயே சிறந்தது தாய்ப்பால். இந்த மனுஷன் அதுலயும் சாதிய பாக்குறாரு. காத்தாடி பாவாட காத்தாட, காத்தாடி போல் நின்று கூத்தாட. போகாத
இவரா? என்ன பாக்குற? அன்னைக்கு பஸ்ல ஏறும்போது அருந்து விழுந்த அருணா கொடி தான் அது. தங்கத்தோட இடுப்புல இருந்த அருணாக்குடி முழுசாவே தங்கமா இருக்கணும்னு ஏன் அருணாக்குடியும் இணைச்சு கொண்டு வந்திருக்கேன். உன் இடுப்புக்கு தான் நான் இன்னைக்கு அருணாக்குடி கொடுத்துருக்கேன். கூடிய சீக்கிரமே உன் கழுத்துக்கும் தாலி கொடி நீங்க தயா பார்த்துக்கணும்.
சொல்லுவ சொன்ன அவ்வளவுதான். எதுவும் பேசாத வா மாமா. என்னடா வா சொல்ற? என்னடா இன்னைக்கு கங்காவை பாம்பு கடிச்சிருச்சு மாமா. ஐயோ, அப்புறம்? அப்புறம் என்ன, பச்சலை கொடுத்து காப்பாத்திட்டேன். ராத்திரி முழுக்க தூங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி, அது அவ செத்து போன மாதிரி கனவு வந்துச்சு மாமா. வா, போய் பார்த்துட்டு வந்துடுவோம். போடாப்படா போக்கத்த வயல. பச்சலை கொடுத்துருக்க, தூங்க கூடாதுன்னு சொல்லியிருக்க, அதை மீறி அவ எப்படி தூங்குவா? அப்படி தூங்குனா கூட அவ ஆத்தா போய் பாத்துக்க மாட்டாளா? அவங்க ஆத்தா அப்பனுக்கு சொல்லியிருக்க மாட்டான் மாமா. என்னடா சொல்ற? ஆத்தி விவரமான இடத்துல இல்ல மாப்பிள்ள அடிச்சிருக்கு. இதை எப்படி அவ அப்பாத்தாள்கிட்ட சொல்லுவா? ஏன் மாப்பிள்ள, இவளை சொல்லியே அவ தூங்குனானா இருந்தானா செத்தான? ஆமாமா, கோவக்கார பயவளியாவில் இருக்கு. ஓட்டுற வண்டியே சட்டைய கிளம்புடா பொண்ணுமணி. எப்படி மாமா உள்ள போறது? காதலிச்சா மட்டும் பத்தாதுடா, கடுவளவுக்காச்சும் மூளை வேணும். மாமி எப்படி சம் பண்றவன் பாரு, அதவே பாலோ பண்ணு. சரி மாமா. ஆமா, நல்ல வேலை மாமா, நாய் நீ கூட்டிட்டு போயிட்டு இருக்க. நீ உன்னை காப்பாத்திக்க மாமா, நான் என் ஆளை காப்பாத்தணும். எந்த ரூம்ல இருப்பா? ஐயோ, மாமனார் மாமியார் மணிக்கு பவுடர் அடிக்கிறாயா?
அடிவெண்ணிலவே உன்வானம் நான் தானே உன் கண்ணிமையாய் என்னாலும் காப்பேனே மழையும் வெயிலும் தீண்டிடாமல் விடியில் கண்ணீர் தேங்கிடாமல் உடல் பொருள் அவி உனக்கென தருவேன் வெண்ணிலவே வண்ணம் நான் தானே உன் கண்ணிமையா என்னாலும் காப்பேனே Yeah.
இப்படி பண்றேன். உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். அது நடக்காது. வேணவும் மாட்டாங்க. நீ மட்டும் எனக்கு வீட்டுக்கு வரலன்னா நான் உயிரை விட்டுருப்பேன். காலையில என்ன போனவா தான் பாத்திருப்ப. என்ன சொல்ற? வாங்க எல்லாம் நாளைக்கு நல்லபடியா நடக்கும். வாங்க. நாளைக்கே நிச்சயதார்த்தம். என்னமா சொல்றீங்க? ஆமாண்டி, உன்னை ஏற்கனவே அவங்களுக்கு தெரியுமா? மாப்பிள்ள இந்த ஊர் தான், அவர் அமெரிக்கால வேலை செய்யறாரு. நாளை காலையில வந்துடுறாரு. அதனாலதான் நாளைக்கே நிச்சயதார்த்தம் வச்சிட்டோம். கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் மாப்பிள்ளையோட சேர்ந்து அமெரிக்காவுக்கு போற தெரியுமா? யாரு கேட்டு முடிவு பண்ணீங்க? எனக்கு கல்யாணமும் வேணும், ஒரு ஏழவும் வேணும். நல்லது நடக்க போற வீட்டுல ஏழவும் ஏழவும் பேசிட்டு இருக்க. அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். சாகர பாக்கி போது எனக்கு கூடு வேற ஒருத்தனோட எனக்கு நிச்சயதார்த்தம். வாங்க.
இந்த பறவைகள் போவது எங்கே? சொந்த உறவுகள் துரத்துது இங்கே. இங்கு காதலே குற்றமென்றால் இந்த பூமியே குற்றமன்றோ? காதல் என்றால் கண்ணீர்தானா? வாழ்வை தேடும் வலிகள் தானா? காதல் என்றால் கண்ணீர் தானா? வாழ்வை தேடும் வலிகள் தானா? இந்த பறவைகள் போவது எங்கே? சொந்த உறவுகள் துரத்துது இங்கே. தப்பா?
எப்போ உன்னை தொட்டு தாலி கட்டினோ அப்பவே அந்த நிமிஷமே உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்துருச்சு. நீ கவலைப்படாத, எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானா என்னவோ என் தாத்தா இந்த களத்தையும் சுத்தி இருக்கிற 4 ஏக்கர் நிலத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. இங்க இருந்து நம்மள யாரும் வெளியேற்ற முடியாது. நீ தைரியமா இரு. நல்ல கைராசினே போனி ஆச்சுல ஆயிருச்சுனே போயிட்டே எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தா போட்டு கொடுங்க. வேலையா? நீ பாக்கலாம், வேலை இல்ல, போயிட்டு வா. எந்த வேலை கொடுத்தாலும் ஒழுங்கா செய்வேன். தொல்ல பண்ணி தூக்கத்தை கெடுத்து வேலை இல்ல போப்பா. நீ முடியுமா? வேணாம் தம்பி, கேள்வி மோசமானவ. அண்ணே, நாங்கெல்லாம் நாசத்துக்கு முன்னாடியே 4 கொலை பண்றவங்க. எங்க கிட்டியாவா? அப்படியா? சரி போ. மாமலு குடை. என்னடா வேணாம்? மாமலு குடை. வேர் கடலை. மாமலு குடை. கைவி கேட்ட வாடா. மாமூலு குடி கேள்வி. அந்த பொத்தை கொட்டையா வேணும்? இந்த குண்டு போட்டா கூட பொழைச்சிடலாம். இந்த முனியம்ம குசு போட்டா இதுதான் கதி. இன்னும் நீ போலியா? என்ன வேலை கொடுத்தாலும் ஒழுங்கா செய்வேன். வேலை இல்லைங்கிற அப்புறம் எப்படி ஒழுங்கா செய்வேன்? என்ன உள்ள வந்தாதான் மாமூல் குப்பியா? நீ கவனிக்கலே. என்ன எங்க நிக்கிறீங்க அண்ணன்டா? காய்கறி வாங்கிட்டு போலான் வந்தோம்னே. தங்கச்சி நோட்டு வாங்க வந்தே. சரிண்ணா சரிண்ணா வரண்ணா. வேக மறுபடியும் சேதாரம் எல்லாம் தப்பிச்சிட்டான்டா. எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க. என் தம்பி, அவனுகளே ஊர் அடிச்சு உலையில ஓடுறவங்க, உன்ன கண்ட ஓட்ட ஓடுறாங்களே, நீ யாரு? அத விடுங்கண்ண, வேலை கொடுங்கண்ண. சரி, இதுக்கு மேல விசாரிக்க தேவையில்லை. வரதுல ஏதாவது தரேன், வேலைய பாரு. சரிங்கண்ண, சந்தோஷம். சரிப்பா, சரி, வரை பாரு, வரை பாரு. டேய் தம்பி. அண்ணே, என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்களுக்காவது மெக்கானிக் வேலை தெரியுமாண்ணே? எது? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, ஓனருக்கு ஒண்ணுமே தெரியாது. அத நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? உனக்கு எப்படி தெரியும்? ஜெயில வச்சு கொண்ணி அவனுடைய அப்பையண்ணா. என் புள்ள ஒரு தப்பும் பண்ணலையா? வேலைக்கு போன இடத்துல அந்த வீட்டு பொண்ணு தான் இவன் கைய பிடிச்சி இழுத்திருக்கா. இதுல இவன் தப்பு என்ன இருக்கு? அவன் செஞ்ச ஒரே தப்பு உங்க ஜாதி தலைவன் வீட்டுல வேலைக்கு சேர்ந்தது தான். எல்லாருமா சேர்ந்து என் பிள்ளைய கொண்டுட்டீங்களையா? என் பிள்ளைய கொண்டுட்டீங்களே. எங்கேயோ யார் வீட்லயோ நடந்ததை உன்னால தாங்கிக்க முடியலையே. ஆனா இன்னைக்கு உன் குடும்பத்துல ரத்தத்துல
இன்னொரு ரத்தம் கலந்துருச்சுல்ல. தெய்வம் இருக்கு இருக்கு, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லும், நின்றுதான் கொல்லும். நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். என்ன கட்டி கடி வந்து ஒட்டு
பக்கத்துலதா இஷ்டம் போல முத்து குடி கட்டிக்கோ கண்டபடி கையால நண்டு புடி என்ன நீ கண்டு புடியோ விட்டு கொடி அங்கிங்க தொட்டு கொடி அப்புறாய் பெண்ணே உன்னால் தான் மின்சாரம் தொட்டாதானே ஜோப் கொடுக்க வந்தா என்ன பார்த்தாலு தொட்டிழப்பதா அடிரத்து உன்ன நான் பார்க்கவில்லை இப்ப பார்த்த பின்ன என் மனசு தூங்கவில்லை கட்டிக்கோ கண்டபடி கையால நண்டு புடி என்ன நீ கண்டு புடியோத்தை விட்டு பொடி அங்கிங்க தொட்டு பொடி அப்புறாய்
தம்பி கோபக்காரன், அவனுக்கு எதுவும் தெரியக்கூடாது. அவருக்கு உங்களை பார்க்க விருப்பம் இல்லையா? நீங்க போலாம். அப்புறம் பத்மா பாவாடை எங்க? பாவாடை ஜம்மி எங்க? அவனை சொல்லிக்கிறவனே, ரெண்டு மாசம் அவன் மாப்பிள்ள கூட இல்லைங்கிறது எனக்கு தெரியும். போடா, குத்தி குடல உரிவேன். போடா. பாவாடையே இவ்வளவு பவரா இருக்கானா? அப்ப ஊருக்காரங்க எவ்வளவு கடுப்பா இருப்பாங்க. டேய் பாவாடை, நீனா என்னைய பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு. கூடிய சீக்கிரம் மாப்பிள்ளை சேர்ந்து அப்புறம் என்ன பண்றது? யாருக்கிட்ட? என்னாச்சுன்னு கேக்குறல்ல, என்ன பண்ணுது சொல்லு. என்னாச்சு என்னாச்சு என்ன பண்ணுது? ஐயோ, வெக்கமாவுல இருக்கு. இந்தா போய் அக்காட்ட சொல்ல போறே. தம்பி என்னடா ஆச்சு உனக்கு? ஒரு சந்தோஷமான விஷயம்க்கா, பரஞ்சோதி பொண்டாட்டி முழுகாம இருக்கா. எனக்கு பேரு பார்க்க போறோம். இரு இரு, ஏமா கொண்டு வா. அக்கா சரக்கு இருக்கு அடிக்க காசு இருக்கும்னு நினைக்கிறேன். உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். நீ போட்டுக்கா பொண்டா. எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு ஒரு நாள் முழுக்க வச்சு திங்க போறேன். யோ கிளவா, உன் மூஞ்சியில மூத்தர் அடிக்க ஒருத்த வந்துட்டாயா? ஜாக்கிரதையாரு. இவன் என்கிட்ட இருந்து இவளை காப்பாத்துறதே பொழப்பா போச்சு. வாடி எங்கங்க? ஜாங்கிர சொல்ல வாடி. அடிச்சு விடுங்க, நேரம் உள்ள வாடி. ஓ விடுங்க, வர. சரியான இவர் படம் பாத்துக்கு இருக்கும் போது கரண்ட் கட் ஆகி போச்சையா? நேத்து சொன்னேன் நீ பாயா. ஏதாவது கேட்டுக்கு போ.
இது ஆடி மாசமாச்சே, எவனும் கல்யாணம் கழிச்சு வைக்க மாட்டான், இவனுக்கு மட்டும் எப்படி ஜாங்கி சுடு ஆறு கழிச்சுது என்னன்னு பார்ப்போம். நீ சாப்பிடு. ஊராடாது பாவாடை பையன் முதற்கொண்டு பாட்டில் உடச்சு குத்த வர எப்படியோ கேட்டு போகிறா. நான் இனிமேல அந்த ஊருக்குள்ளே வரமாட்டேன்டா. எல்லாத்துக்கும் என் மாப்பிள்ள இருக்கேன், நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் என் மாப்பிள்ள பாத்துக்குவேன். இன்னமே எவனு இனி ஒண்ணும் பண்ண முடியாதுடா மாப்பிள்ள. அப்படி வாங்கம்மா. இந்தாத்தா எப்படா இருக்க மாப்பிள்ள? நல்லா இருக்கம்மா. ஓ மாப்பிள்ள, உனக்கு எல்லா விவரமும் தெரியும், நீ எப்படி வேணாலும் பொழைச்சுக்கிருவ. ஆனா அக்கா அப்படி இல்லடா, அத நம்மள விட்டா அதுக்கு வேற எதுவுமே தெரியாதுடா. அதே நான் அங்கே கிடந்துட்டேன், ஆனா இப்ப சொன்னுச்சு. இந்த மாதிரி நேரத்துலதே நீ அவனுக்கு தாய்மாமே, அவனுக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு அதே நான் வந்துட்டேன். அப்பல நான் சாவுற வரைக்கும் உன் கூட இருக்கேன், நீ போன் மட்டும் சொல்லிடறா. என்ன பேசுற? அதா ஓ மாமியா செஞ்சு கொடுத்த பலாரம் எங்க விட்டு வாரிசம் வகுத்துல சுமக்குறியா? நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கணுமா. ஏமா கங்கா, என்னப்பா இன்னைக்கு மட்டும்தான் சாப்பாடா இல்ல தினமும் சாப்பாடா? ஏன் நல்லா இல்லையா? சூப்பரா இருக்குதா? ஐயோ அக்கா சொல்லவும் கெவுருமா இங்க வந்துட்டோம். பத்து மாமா பார்க்க போலாம்னாலும் பாவாடை பைய பாட்டுல உடச்சு குத்த வர ஊருக்குள்ளயும் பிரச்சனை. நல்ல சாப்பாடுக்கு நான் எங்கடா போறது? குப்புற அடிச்சு படுறா பொண்ணுமணி, உறப்பு போட்டு. ஐயோ நரி வேற ஊழ விடுதே, நீ யார பத்துமா படுத்திருப்பாளோ? அள்ளி போடுமா, சீக்கிரம் அள்ளி போடுமா. நீ மண்ண கொண்டு கரல் கொடுங்கம்மா. வணக்கம். வணக்கம். இந்த குளம் தூருவாரி முடியிற ஸ்டேஜில் இருக்கு, ஆனா வேலை ஆரம்பிச்ச நாள்லேருந்து இந்த ஊருக்காரங்க பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க மேடம். பாசன வாய்க்கால ரெடி பண்ண சொல்றாங்க. அப்படியா? ஒரு நிமிஷம். ஓகே. ஏய் நீ கங்கா தானே? என் தங்கையோட கிளாஸ்மேட் தானே? எங்க வீட்டுக்கு வரப்பெல்லாம் அக்கா அக்கான்னு கலகலன்னு பேசுவேன், இப்ப என்னாச்சு இவ்வளவு அமைதி ஆயிட்ட? அட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என் சிஸ்டர் எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே தான் பேசிட்டு இருப்பா, நீ அவளுக்கு கூட சொல்லாம கல்யாணத்தை பண்ணிருக்க. ஏய் என்னாச்சு? எனக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சு தெரியுமா? ஏய் என்ன சொல்ற, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்களா? நான்சென்ஸ், நீ படிச்ச பொண்ணு தானே, இதெல்லாம் வன்கொடுமை சட்டத்துக்கு கீழே தண்டனைக்குரிய குற்றம்னு உனக்கு தெரியாது? நீ ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், மொத்த ஊரையும் பிடிச்சு உள்ள வச்சிருவேன். ஏய் அழாத, நான் உங்க மாவட்டத்துக்கு தான் சப் கலெக்டரா வந்திருக்கேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீ கலெக்டர் ஆபீஸ்க்கு வர வர. நீ வரலனா நான் போலீஸோட உன் களத்துமேட்டு வீட்டுக்கு வருவேன். என்ன பண்ணுவே? என்ன நடக்க போ?
அதுக்குள்ளயா என்ன மாமா இவர அவசரப்படுறாரு? மாமா இந்த விஷயத்துல அவசரப்படுறது நியாயம் இருக்கு? இந்த எடுத்துக்கோ. அப்பா மாப்பிள்ளையும் கோமா இருக்காரு தெரியலையே. தெரியலையா? மாப்பிள்ள நான் கட்டிக்க வேண்டிய முறை பண்ண நீங்க கட்டிக்கிட்டீங்க. இதுல உள்கூத்து இது இல்லையா? தம்பா இருக்கும். உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர விட மாட்டேன்னு ரொம்ப நாளா மிரட்டிக்கிட்டு வந்துட்டேன். முதல்ல நான் நடத்திருக்கேன், உங்க ரெண்டு பேரையும் கொல்லாம விட மாட்டேன்னு பின்னாடி போயிருக்கேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் முதலீடு கண்டினியூ பண்ணுங்க. ஆனா ஒண்ணு என்ன ஆனாலும் கதவை மட்டும் தரக்கூடாது. காலையில நான் வந்து பார்க்கும் போது கொழு கொழுன்னு என் கையில ஒரு குழந்தை இருக்கும். மாமா சுந்தரி ஐயா ஐயா பாத்தீங்களா என்ன சொல்லிட்டு போறாரு மாமா? அவன் ஜெயில இருந்து வந்ததுமே லூஸ் ஆயிட்டாமா. 24 மணி நேரத்துல குழந்தை கேக்குறான். பொம்மை குழந்தை கொடுக்க முடியாது. சரி நம்ம ஆரம்பிக்கலாமா? இந்த அப்படி பாலுமிக்கா ஆஜி மாஜேஷனா. நல்ல வேலை காணோம். இனிமேல் இவளுக்கு யாரா ஆதரவு தருவா? என்ன தவிர மறுபடியும் ஜெயில் கஞ்சியா? எப்போ கலெக்டர் நம்மள தேடி வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்களோ இதுக்கப்புறமும் நம்ம அலட்சியமா இருக்கவே கூடாது. மாமா நீ கங்கா கூட்டிட்டு கலெக்டர் ஆபீஸுக்கு போ. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்கெல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கோம்னு சொல்லு. டேய் என்னடா பேச்சு பேசுற? கலெக்டரமாக கூப்பிட்டு சொல்லிருக்காங்க, இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னு ஒரு வார்த்தை சொல்லு. உங்க அப்பே இந்த புள்ள அப்பே ஊருக்காரங்க இந்த பாவாட பைய எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள தள்ளி விட்டு பேசாம வயக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்சறே. என்னமாவா பேசுற? இது நம்ம ரெண்டு குடும்பத்தோட பிரச்சனை. எங்க அப்பா தான் தேவையில்லாம இதை ஊர் பிரச்சனை ஆக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா நீ வேற சேர்ந்துக்கிற. இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் எங்களை ஏத்துப்பாங்கிற நம்பிக்கை இருக்குமாமா. ஏத்துக்கிட்டாலு கங்கா, நாளைக்கு கலெக்டர் ஆபீஸுக்கு போ. எங்க பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம், எங்களுக்கு எந்த உதவியும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்துரு. டேய் என்னடா பேசுற? நான் சொல்றதை மட்டும் செய்யுமாமா. ஏய் அங்கிருப்பா, மனுஷ படுக்கிற இடத்துல நீ படுத்துக்கிற, மனுஷன் கிட்ட படுக்கிறது தெரியுமா? கலெக்டர் மனு குடுக்கறது எழுதி வச்சிருக்க. சாயங்காலம் போலீஸ் போரு, வாய்ப்படுக்க ரெடி பண்ணி வச்சுக்க. என்ன அம்மா பாக்குறியாக்கு? அக்கா உள்ள குளிச்சு குளிச்சுக்கிட்டு இருக்கும்டா. என் பையன் குரல் கேட்டுச்சே, வந்தானா? ஆமாத்தா, இப்பதான் வந்தா. உன் மகன், உன் தம்பி, உன் மருமகன் மூணு பேரும் சேர்ந்து இப்பதான் போறாங்க. Yeah.
அன்பு வெச்ச தாயம்மா சொல்லாம போனதேனம்மா கொள்ளி வைக்க புள்ளையும் வேணாமா முந்தித்தவம் செஞ்சு முன்னூறு நாள் கடந்து அன்பேன்னு அழைச்ச புள்ளமா எங்கே இப்ப தேட யாரம்மா பிள்ளைதான் தூங்கிட தோளில் நீ தாங்குவாய் உன்னை இன்றி தாங்க மகனில்லை சுட்ட பின் இல்லை சொந்தமாய் தாயில்லை மகனுக்கு சொல்ல வழி இல்லை அம்மா அம்மா அன்பு வச்ச தாயம்மா சொல்லாம போனதேனம்மா கொள்ளி வைக்க புள்ளையும் வேணாமா செய்ய இங்கே வேண்டி நிற்கும் தாயின் உடலம்மா தாய்ப்பால் அதிலும் இங்கே சாதியை பார்க்கும் இந்த தரிகட்ட மனித இனமம்மா அன்னமே அமுதே என்றிவள் அழைத்தாய் அவனுக்கு சொல்வது யாரம்மா அன்னையே உன்முகம் கண்ணிலே கண்டிட வருவான் எழுந்து பாரம்மா வந்து விட்டான் வருத்தமேனம்மா அம்மா அம்மா அன்பு வச்ச தாயம்மா சொல்லாம போனதேனம்மா கொள்ளி வைக்க புள்ளையும் வேணாமா கொள்ளி வைக்க புள்ளையும் வேணாமா முகத்தை மூட போறேன் பாக்குறவங்க எல்லாம் பாத்துங்க சாமி முகத்தை மூட போறேன் பாக்குறவங்க எல்லாம் பாத்துங்க Thank you.
அழுதுகிட்டு இருந்தா எப்படிரா மாப்பிள்ள, அழாத மாப்பிள்ள, நீ தனி ஆள் இல்லடா, உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஜீவ இருக்கு. எனக்கே மகளா பிறக்குமா? எங்க அம்மா இல்ல இந்த ஊரு, இனிமே எனக்கு வேண்டாம் மாமா, நாம இந்த ஊரை விட்டு போயிடலாம் மாமா. எங்க பார்த்தாலும் எங்க அம்மாவை பாக்குற மாதிரி நேத்து கலைச்சம்மா போய் பார்த்தோம்ல, அக்காவுக்கு வேலை போட்டு தரு, நீ எங்கேயே வந்திருக்குன்னு சொன்னுச்சு. எங்க அக்கா இல்லாத ஊரு எனக்கு வேணா விடா, வேணா மாப்பிள போயிருவோம். சரி மாமா, நான் போய் மெக்கானிக் செட்ல சொல்லிட்டு வந்துடுறேன், நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி ரெடியா இருங்க, ராத்திரி பஸ்ல இந்த ஊரை விட்டு போயிடலாம் மாமா. Oh, my God.
சித்தப்பே. இருந்துட்டு போறேன். நாளைக்கு உன் வயித்துல பிறக்க போற குழந்தை என்ன என்ன சொல்லி கூப்பிடும்? என்ன சொல்லி கூப்பிடும்? நடக்கக்கூடாது. இது பிறக்க கூடாது. இது பிறந்து என் சாதி அசிங்கப்படுத்த கூடாது. அசிங்கப்படுத்த விட மாட்டேன். Yeah.
சாட்சியங்களை விசாரித்த வகையில் பரஞ்சோதிதான் குற்றவாளி என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறது. The court is adjourned. தேடி பயணம் போ